சமைக்கலாம் வித் மீ கனிமொழி. எவ்ரிடே நீங்க நம்ம ஷோக்கு அழைத்து நீங்க வந்து விதவிதமான ரெசிபி கேட்க, செஃப் சொல்ல, அப்படின்னு நம்ம வந்து பயங்கர குக்கா நம்மளா மாறிட்டு வந்துட்டு இருக்கோம். ஸோ அந்த வகையில இன்னைக்கும் செஃப் வந்து சூப்பரான ரெசிபியோட வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. நீங்களும் என்ன ரெசிபி உங்களுக்கு டவுட் இருக்கோ நம்ம ஷோ கால் பண்ணி கேட்கலாம். அதுக்கு நீங்க டயல் பண்ண வேண்டிய நம்பர் 0444596-9438. இன்னைக்கு நம்ம ஷோல செஃப் பிரகாஷ் இருக்காங்க. வணக்கம் செஃப். வணக்கம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேமா. ஓகே, நேத்து வந்து ஒரு இட்லி சொன்னீங்க, கொள்ளி இட்லி சொன்னீங்க. கரெக்ட், எக்ஸாக்ட்லா கரெக்ட்டா ஞாபகம் வச்சிருக்கேன் பாருங்க. இன்னைக்கு என்ன இட்லி சொல்ல போறீங்க? இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா பீட்ரூட் இட்லி எப்படி பண்றது, குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும், ரெண்டு விதமா பண்ணலாம். இன்னைக்கு ஒரு விதம் சொல்கிறேன், கண்டிப்பாக இன்னொரு நாள் இன்னொரு விதம் சொல்கிறேன். அதாவது பீட்ரூட்டை நல்லா, அதாவது தோலெலாம் எடுத்துகிட்டு க்ளீன் பண்ணிவிட்டு 1-4 கட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு நல்லா நைஸாக அரைச்சிருங்க. அரைச்சதுக்கப்புறம் நம்ம இட்லி மாவு, இதை கொஞ்சமாக ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறவங்க இட்லி மாவு அரைச்சிட்டு அதுலேருந்து கொஞ்சமாக மாவு எடுத்துகிட்டு அதில் இது பீட்ரூட் லைட்டாகவே கலக்கணும். இதில் கலர் நீங்கள் கலக்கும்போது, அதாவது இந்த பீட்ரூட்டை கலக்கும்போது கலர் கம்மியாக இருந்துச்சுன்னா நீங்கள் வேக வச்சு எடுக்கும்போது கலர் நல்லா பிரைட்டாகவே வரும். அது பீட்ரூட்டை நல்லா அரைச்சிடுங்க, வேறு எதுவுமே சேர்க்கவே வேணாம். உப்புலாம் இதில் ஆல்ரெடி சேர்த்துருக்கணும். இந்த பீட்ரூட்டை இதில் சேர்த்துக்க சொல்கிறேன், உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது, கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். சோ என்ன மாதிரி குழந்தைங்க எல்லாம் வந்து பீட்ரூட் சாப்பிட கஷ்டம் அப்படி சொல்லிட்டீங்களா? என்னமா திடீர்னு உங்களை போய் குழந்தை நிட்டீங்களேன்னு ரொம்ப ஷாக் ஆயிட்டாரு செஃப். நீங்க யாரும் ஷாக் ஆகாதீங்க, சும்மா காமெடிக்கு சொன்னேன். சோ இந்த மாதிரி பீட்ரூட் சாப்பிடாத குழந்தைங்களுக்கு வந்து இட்லியா கொடுத்தா அதுல ஏதோ கலர்ஃபுல்லா இருக்கு, கேக் மாதிரி, பிளம் கேக் மாதிரி இருக்கேன்னு சொல்லி சாப்பிட்டாலும் சாப்பிட்டுருவாங்க. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ஃபர்ஸ்ட் காலர் லைன்ல இருக்காங்க, பேசலாம். வணக்கம். வணக்கம் மேடம் கனிமொழி. வணக்கம்மா, நல்லா இருக்கேம்மா, நீங்க எப்படி இருக்கீங்க? நாங்க நல்லா இருக்கோம். உங்க பேர் சொல்லுங்கமா. ப்ரோகிராம். என் பேர் பாரதி. பாரதி. ஓகே, எங்க இருந்து கால் பண்றீங்கமா? மதுரையில இருந்து பேசுறோம். ஓகே, எதை சொல்ல வந்தீங்கமா? உங்க புதிய உங்க இந்த உங்க ப்ரோகிராம் சூப்பரா இருக்குன்னு சொல்ல வந்தேன். 12:20 க்குலாம் வந்து உட்கார்ந்துறது. ரொம்ப 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 நன்றிமா. எங்க ஷோக்காக 10 நாள் ட்ரை பண்ணி கிடைக்கவே இல்ல பாத்துக்க, இன்னைக்கு தான் கிடைச்சிருக்கு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா. நிறைய பேர் கால் பண்ணி கிடைக்க மாட்டேதுன்னு சொல்லி அதுக்கு அப்புறமா பேசுறீங்க, எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நன்றிமா தொடர்ந்து கால் பண்றதுக்கு. இன்னைக்கு என்ன ரெசிபி கேக்க போறீங்கமா? கறி தோசை கேக்கணும். ஓகேமா, செஃப் இருக்காங்க, சொல்வாங்க. வணக்கம்மா. வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கம்மா, நீங்க எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன் சார். ரொம்ப சந்தோஷமா, ரொம்ப நாளா ட்ரை பண்ணி இன்னைக்கு கிடைச்சிட்டுன்னு சொன்னீங்க. ஆமாங்க சார். கறிதோசை நல்லா சொல்லி கொடுக்குறீங்க. ரொம்ப நன்றிமா, ரொம்ப நன்றி. அதாவது அம்மா சொல்லி கொடுக்குற மாதிரியே அந்த கையிலேயே நீங்க ஆக்ஷன் பண்றதேவோ, அம்மா பக்கத்துல இருந்து சொல்லி கொடுக்குற மாதிரியே இருக்கு. ரொம்ப நன்றிமா, உங்க அன்புக்கு ரொம்ப நன்றி. கறி தொக்கு தானே கேட்டிருக்கீங்க, சிக்கன்களா மட்டன்? கறி தோசை மட்டன்லயா சிக்கன்லயா? பாத்திரம் எண்ணெய் போட்டுங்க, சோம்பு தாளிங்க. சோம்பு தாளிச்சதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் நைஸாக கட் பண்ணுது, அது நல்லா இதில் போட்டு வதக்கணும்னு கலர் வரணும். அதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு விழுது, கொஞ்சமாக தக்காளி. இப்போ வந்து ஒரு 100 கிராம் வந்து சின்ன வெங்காயம் எடுக்கிறீங்கன்னா ஒரு 25 கிராம் அந்த அளவில், ரொம்ப சின்னதாக இருக்கணும் தக்காளி. அது அது அளவு புளிப்பு ரொம்ப கம்மியாக இருந்தால் ரொம்ப டேஸ்ட் நல்லாவே இருக்கும். பாத்திரம், எண்ணெய், சோம்பு தாளிக்கிறீங்க. அதுக்கப்புறமா வெங்காயம் போட்டு நல்லா அந்த ப்ரௌன் கலர் வருது பாருங்க. அதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு விழுது, அதுக்கப்புறமா தக்காளி. தக்காளிலாம் இதில் தெரியவே கூடாது, அந்த அளவுக்கு நல்லா வேக விட்டு நல்லா அந்த எண்ணெயிலே கரைஞ்சிடும். அதுக்கப்புறமா தனியாத்தூள் அதிகமாக இருக்கணும், கொஞ்சமாக மிளகாத்தூள், சும்மா பேருக்கு கொஞ்சமாக மஞ்சத்தூள், கொஞ்சமாக கரம் மசாலா தூள், சோம்பு தூள், ஒரு கிளாஸ் தண்ணி விட்டு ஒரு 10 நிமிஷம் கொதிக்க விட்டிங்கன்னா அந்த பச்சை வேகமாக போயிடும். அதுக்கப்புறமா மட்டனை இங்கே வேக வச்சு எடுப்போம்ல, மட்டனை வேக வச்சு எடுக்கும்போது அதில் இஞ்சி பூண்டு விழுது, கரம் மசாலாம் ஒரு பட்டை கிராம்பு அதெல்லாம் ஒரு பீஸ், இல்லைன்னா தூள் புட்டு கூட வேக வச்சு எடுத்துங்க.
அந்த மட்டனை இதில் எடுத்து போட்டு ஒரு 10 நிமிஷம் இல்லை ஒரு 15 நிமிஷம் குக் பண்ணிங்கன்னா இந்த ட்ரை ஆகி இந்த மட்டனில் இந்த மசாலா போய் சேர்ந்துடும். அதுக்கப்புறமா தோசையை ஊற்றிட்டு அது நல்லா ஊத்தாப்பம் மாதிரிக்க ஊற்றிட்டு இந்த மட்டனை அதில் வச்சிங்கன்னா அவ்வளோ சுவையாக இருக்கும். இதில் வந்து எப்படி தெரியுமா, இன்னொரு விஷயம் கூட பண்ணலாம். ஒரு முட்டையை ஒரு டம்ளரில் உடச்சி போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதில் இந்த மட்டனை நம்ம மசாலா செஞ்சுருக்கோம்ல, இது அது கூட லைட்டாக அப்படியே மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஊத்தாப்பம் ஊற்றிட்டு அதுக்கு மேலே இதை அப்படியே போட்டுட்டு ரெண்டு சைடு குக் பண்ணிங்கன்னா நல்லா சாஃப்டாகவே இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் காலிங். அடுத்த காலர் லைனில் இருக்காங்க. வணக்கம். ஹலோ. வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள். வணக்கம் மேடம், நாங்க பொன்னேரிலிருந்து நதியா பேசுறேன். பேர் என்னமா? பொன்னேரிலிருந்து நதியா பேசுறேன். நதியா, ஓகே, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு மேடம், நீங்க எப்படி இருக்கீங்க? நாங்க எல்லாரும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கோமா. 6 மாசமா ட்ரை பண்ணிருக்கு மேடம், நீ தான் லைனே கேட்டது, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எங்களுக்கும் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா. 6 மாசமா வெறுத்து போகாம எங்களுக்கு ட்ரை பண்ணி கடைசியா பேசியோ இருக்கீங்க, ரொம்ப ரொம்ப நன்றிமா. சரிங்க மேடம், ஓகே. என்ன இன்னைக்கு அப்ப என்கிட்ட பேச மாட்டீங்களா? பேசியாச்சு, போத செஃப் கிட்ட குடுமா அப்படின்னு சொல்றீங்களா? ரொம்ப நாள் ட்ரை பண்ண ஒரே பதட்டமா இருக்கு. ஓகே ஓகேமா, செஃப் இருக்காங்க, பேசுங்க. வணக்கம்மா. வணக்கம் சார், எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கமா, நீங்க எப்படி இருக்கீங்க? என்ன சந்தோஷம் கேக்க, என்ன சந்தேகம் கேக்க போறீங்க? மோர் குழம்பு எப்படி இருக்குங்க சார்? கவனிங்க, நான் இப்ப சொல்றேன். ரொம்ப நன்றிமா. மோர் குழம்பு ரொம்ப சிம்பிள் தான், நான் ஏற்கனவே சொன்னதுதான். அதாவது ஒரு பாத்திரத்தில் தயிர் நிறையா போட்டுங்க, அது நல்லா மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா அந்த லம்ஸ் எல்லாம் இல்லாமல் அந்த கட்டி கட்டியாக இருக்கும்ல அதெல்லாம் இல்லாமல் ஃபஸ்ட்டு அதை அந்த மின்னெல்லாம் மிக்ஸ் பண்ணி வச்சிருது. அதிலே கொஞ்சமாக மஞ்சத்தூள் கல்லமாவு இருக்குல்ல, ஒரே ஒரு ஸ்பூன் போட்டாவே போதும். நம்ம சின்ன ஸ்பூன் வீட்டில் இருக்கும்ல அந்த, அதில் ஒரு ஸ்பூன் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. ஒரு மசாலா, அதாவது தேங்காய், பச்சை மிளகா, ஜீரகம். பச்சை மிளகா காரத்துக்கு தகுந்த மாதிரி இருக்க நல்லா குற குறன்னு அரைச்சிருங்க, இல்லை நைஸாக அரைச்சிருங்க. அதையும் இந்த தயிர் கூட போட்டு நல்லா ஒரு 10 நிமிஷம் கொதிக்க விட்டிங்கன்னா அந்த குழம்போட பதத்துக்கு வந்துடும், குழம்பு மாதிரி இருக்கும். இந்த சைடில் ஒரு பாத்திரத்தில் தேங்காய் போட்டுங்க. தேங்காய் போட்டு கடுகு, ஜீரகம், உளுத்தம்பருப்பு, இஞ்சி ரொம்ப முக்கியம், கொஞ்சமாக நைஸாக, தோல் இல்லாமல். பச்சை மிளகா, கருவேப்பில, பெருங்காயத்தூள் தாளிச்சுட்டு இதில் இதில் போட்டுட்டு ஒரு கொதி விட்டிங்கன்னா மோர் குழம்பு ரெடி ஆகிடும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. மிஷோட அடுத்த காலர் லைனில் இருக்காங்க. வணக்கம். வணக்கம் மேடம், வடதி மாவட்டம் சோழவன் தான். முத்துமாரி நான் ஏற்கனவே உங்கள்கிட்ட அன்னைக்கு நான் பேசினேன்ல. அப்படிங்களா, உங்க பேர்மா? முத்துமாரி மேடம். ஆமா, ஞாபகம் இருக்குமா? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேம்மா, நீங்க எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன் மேடம். நல்லா இருக்காங்களா? ரொம்ப நல்லா இருக்காருமா. அன்னைக்கு கேட்ட ரெசிபி ட்ரை பண்ணி பாத்தீங்களா? நல்லா வந்ததுங்களா? ட்ரை பண்ணி பார்த்தேன், நல்லா இருந்துச்சு. அப்புறம் சார் வந்து வத்த குழம்பு சொன்னாங்க, அதுவும் ட்ரை பண்ணி பார்த்தேன், செம்ம டேஸ்டா இருந்துச்சு. என் பொண்ணுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அந்த வத்த குழம்பு. செம்ம டேஸ்டா இருந்ததா? ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. சார் சொல்ற டிப்ஸ் கேட்டாலே எங்களுக்கு அவ்வளவு ஆர்வமா இருக்கு. இந்த நுனி விரல்ல டிப்ஸ் இருக்குன்னு சொல்லுவாங்களா, அது சாருக்கு கரெக்டா பொருந்தும். ஓகேம்மா, இன்னைக்கு என்ன ரெசிபி கேட்க போறீங்க? இந்த உருளைக்கிழங்கு எது சமைச்சாலும் இனிப்பாவே இருக்கும் மேடம், அது எப்படி காரமாவே வர மாட்டேங்குது, அதனால தாங்க. ஆமா, சம்டைம்ஸ் வந்து நம்ம காரமா செஞ்சா கூட அதுல அந்த ஸ்வீட்னஸ் வந்துட்டா நல்லாவே இருக்காதுல்ல டேஸ்ட். ஆமா மேடம், நல்லாவே இருக்கு மாதிரி. என் பொண்ணுக்கு வந்து எண்ணெயில அப்படியே பொரிச்சு குடுத்தாதான் பிடிக்கும், அது அப்படி செஞ்சாலும் இனிப்பாவே இருக்கும் மேடம், அதான் பாத்து கேட்கணும். ஓகேம்மா, செஃப் இருக்காங்க சொல்லுவாங்க. வணக்கம்மா. வணக்கம் செஃப், நல்லா இருக்கீங்களா? நுனி விரல்ல டிப்ஸ் வச்சு சொல்றீங்களா, எனக்கு ரொம்ப ரொம்ப பிரியம். நீங்க வீட்டுக்கு போய் உங்க விரல மட்டும் சுத்தி போட்டுங்க சார், மொத்தமாவே சுத்தி போட்டுருவாங்க என்னோட மனைவி. நீங்க எப்படி இருக்கீங்க? நாங்க நல்லா இருக்கேன் செஃப், நீங்க நல்லா இருக்கீங்களா? நான் ரொம்பவே நல்லா இருக்கேம்மா, நான் ரொம்பவே நல்லா இருக்கேன். உருளைக்கிழங்கு தானே டக்கு டக்குன்னு கிடைச்சிருந்தது சார், அது எனக்கு ரொம்ப சந்தோஷம். வேற நானும் என்னோட ஃப்ரெண்டும் போட்டி போட்டு கால் பண்றோம், அப்படிங்களா? எனக்கு மட்டும் கிடைச்சிருது, அந்த பொண்ணுக்கு கிடைக்கவே மாட்டேங்குது. நீங்க தான் அதிர்ஷ்டசாலி, அதனாலதான் உங்களுக்கு டக்கு டக்குன்னு கிடைச்சிருது. நீங்க பேசும் போதே எனக்கு புரிஞ்சிச்சு, நீங்க அதாவது உருளைக்கிழங்கு வந்து ஸ்வீட்டா இருக்கு அப்படின்றீங்க இல்லீங்களா? கவனிங்க, நான் இப்ப நான் சொல்றேன். ரொம்ப நன்றிமா. உருளைக்கிழங்கு அந்த மாதிரிக்கு ஸ்வீட்டா இருக்காது. ஏன் அப்படின்னா, நீ கூட சொன்னீங்களா உருளைக்கிழங்கு அப்படி ஸ்வீட்டா இருக்கு அப்படின்னு. உருளைக்கிழங்கு நம்ம பார்த்து வாங்குறத பொறுத்து இருக்கு. ஸோ ரெண்டு உருளைக்கிழங்கு இருக்கு, சிப்ஸ் போடுறதுக்குன்னு ஒன்று இருக்கு, இன்னொன்று வந்து ஸ்வீட் உருளைக்கிழங்கு. அந்த கடைக்காரர்கிட்ட கேட்டால் அவர் கரெக்டாக சொல்லுவார், அவருக்கு தெரியும். அதாவது கொஞ்சம் ஒயிட்டா இருக்கிறது வந்து ஸ்வீட் இல்லாதது சால்ட்டு, கொஞ்சம் டார்க்காக இருக்கிறோம்ல ஸ்கின்னு அது வந்து ஸ்வீட் உள்ளது.
ஸோ அந்த உருளைக்கிழங்க நம்ம பார்த்து வாங்குறதுல பொறுத்து தான் இருக்குது. அந்த அப்படி இல்லை நம்ம ஸ்வீட்டை வாங்கிட்டோம் அப்படின்னா அதை என்ன பண்ணுங்க, ஒன்று நாலுமா இல்லை நீங்கள் எப்படி கட் பண்ணி யூஸ் பண்ண போகிறீங்களோ, உப்புல ஒரு பாத்திரத்தில் தண்ணி போட்டு கல் உப்பு அதிகமாக போட்டு நல்லா கரைச்சிடுங்க. அதுக்கப்புறமா அந்த உருளைக்கிழங்க ஒரு 10 நிமிஷம் இல்லை ஒரு 15 நிமிஷம் வச்சுட்டிங்கன்னா அந்த சர்க்கரையோட அளவு கொஞ்சம் கம்மியாக இருக்கும். கண்டிப்பாக எல்லாரும் ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே, ஸோ டிப் மாதிரி சொல்லிட்டாரு ஷெஃப் இல்லையா. ஸோ இப்போ அடுத்த காலர் லைனில் இருக்காங்க, பேசலாம். ஹலோ மேம், நான் சித்ரா பேசுறேங்க மேம். எப்படி இருக்கீங்கம்மா? நல்லா இருக்கேன் மேம், நீங்க நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கோம்மா. இன்னைக்கு என்ன சமையல் உங்க வீட்ல? ரசமும் முருங்கைக்கீரை பொரியலாம் மேம். ஓகேம்மா, என்ன ரெசிபி இன்னைக்கு கேட்க போறீங்க? பன்னீர் வச்சு ஏதாவது ரெசிபி சொல்லுங்க மேம் கொஞ்சம். பன்னீர் வச்சு என்ன மாதிரியான ரெசிபி வேணும்? கிரேவி வேணுமா? ஃப்ரை கிரேவி மேம். கிரேவி மாதிரி. ஓகேம்மா. வணக்கம் மேம். வணக்கம் மேம், நல்லா இருக்கீங்களா சார்? நல்லா இருக்கேம்மா, நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேங்க சார். பன்னீர் சொல்லுங்கம்மா, ஏதோ சொல்ல வரீங்க சொல்லுங்க. பன்னீரில் மசாலா கேட்டிருக்காங்க, அது கட்டி கட் ஆகிடுச்சு போட்டிருக்கு, பரவாயில்ல. பன்னீர் மசாலா இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், ரொம்ப சூப்பராகவே இருக்கும். எப்படின்னா மசாலா நான் நிறைய வாட்டி சொல்லியிருப்பேனே அதே மசாலா தான். பன்னீரை 65 மார்க்கு, அதாவது பன்னீரை 1-4 கட் பண்ணிவிட்டு கொஞ்சம் கட்டம் கட்டமாக கட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு அதில் இஞ்சி பூண்டு விழுது, அதில் அப்படியே கொஞ்சம் தண்ணியாக அரைச்சிட்டு அப்படியே அதில் ஊற்றிடுங்க. கொஞ்சமாக தூள் உப்பு, கல் உப்பை நல்லா பவுடர் பண்ணிவிட்டு தூள் உப்பு கொஞ்சமாக, மிளகாத்தூள், அதுக்கப்புறமா கடல மாவு இருக்குல்ல அது கொஞ்சமாக, அரிசி மாவு கொஞ்சமாக, அரிசி மாவு நிறைய, கடல மாவு கொஞ்சம், தண்ணி தெளிச்சிட்டு அப்படியே மிக்ஸ் பண்ணிங்கன்னா ஒரு பக்காடா மாரிக்கே நம்ம ஃப்ரை பண்ணுவோம்ல அந்த அளவில் வரும். கடல மாவு கொஞ்சம் அதிகமாக எடுத்துங்க, அந்த நீங்கள் ஃப்ரை பண்ணும்போது பிரிஞ்சு பிரிஞ்சு போச்சுன்னா கடல மாவு மட்டும் கொஞ்சம் அதிகமாக தூவிக்கிட்டு ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுருங்க. அதுக்கப்புறமா ஒரு மசாலா பண்ணுங்கள், பாத்திரத்தில் எண்ணெய் போடுங்க, எண்ணெய் போட்டு சோம்பு தாளிங்க. சோம்பு தாளிச்சதுக்கு அப்புறமா வெங்காயம் அதிகமாகவே இருக்கணும், வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா இஞ்சி பூண்டு விழுது, தக்காளி கம்மியாக இருக்கணும், இதில் தக்காளி இதிலேயே சேர்த்துருங்க. அந்த எண்ணெயெல்லாம் மேலே வந்துடும் பாருங்க, அந்த அளவுக்கு நல்லா அந்த நல்லா வேக வச்சு எடுத்துங்க. அதிலே மிளகாத்தூள் 1 ஸ்பூனு, கொஞ்சமாக மிளகாத்தூள், கொஞ்சமாக மஞ்சத்தூள், கரம் மசாலாத்தூள், ஜீரகத்தூள், மிளகுத்தூள், இந்த தூள் எல்லாத்தூளுமே கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்துட்டு ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி ஒரு 10 நிமிஷம் கொதிக்க விட்டிங்கன்னா ஒரு திக்கான மசாலா மறுக்க வந்துடும். அந்த மசாலா வந்த உடனே உப்பு பார்த்திங்கன்னா கருவேப்பில் கொத்தமல்லி அதிலேயே போட்டுருங்க. அதுக்கப்புறமா இந்த பன்னீரை போட்டு ஒரு 2 நிமிஷம் அப்படியே லைட்டாக அப்படியே பரட்டினீங்கனாவே போதும், அவ்வளோ சுவையாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் காலிங். அடுத்த காலர் லைனில் இருக்காங்க. வணக்கம். வணக்கம் வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்க. பேர் லதா, பாண்டிச்சேரியிலேருந்து பேசுகிறேங்க. ஓகேம்மா, எப்படி இருக்கீங்க? ஆ, நல்லா இருக்கீங்க. நீங்கள் நல்லா இருக்கீங்களா மேடம்? நாங்கள் எல்லாரும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கோம்மா. சார் சரி, நல்லா இருக்காங்களா? செஸ்ஸு ஆ ரொம்ப நல்லா இருக்காருமா. உங்களுடைய அன்பு நீங்கள் நிறைய நிறைய கொடுக்குறீங்க, எப்படி நல்லா இல்லாமல் போவார்? நல்லா இருக்காரு ஷெஃப். ஆ சார் வணக்கம்மா. ஆ வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? ஆ நல்லா இருக்கேங்க. நீங்க சொன்ன அந்த ஜவ்வரிசி பொடி பண்ணி தோசை எல்லாம் செஞ்சா சூப்பரா வந்துருங்க. ரொம்ப நன்றிமா, ரொம்ப நன்றி, கரெக்டா சொல்றீங்க. சொல்லுங்கம்மா, இன்னைக்கு என்ன சந்தேகம்? இன்னைக்கு என்ன வீட்ல சமையல்? சிக்கன் பிரியாணி சொல்லுங்க. சிக்கன் பிரியாணி சொல்லணுமா? ஆமா. இன்னைக்கு என்ன சமைச்சீங்க வீட்ல? இன்னைக்கு வந்து முருங்கைக்கீரை கடைஞ்சி உருளைக்கிழங்கு பொரியலுங்க. சரி ரைட், ஓகே, கவனிங்க, நான் இப்ப சொல்றேன். சிக்கன் பிரியாணி. எனக்கு ரொம்ப சந்தோஷமா, கரெக்டா நிதானமா பேசுறீங்க, சரிங்களா? கவனிங்க, நான் இப்ப நான் சொல்றேன். ரொம்ப நன்றிமா. சிக்கன் பிரியாணி இந்த மாதிரி கொஞ்சம் ஒரு சின்ன மசாலா தான் சொல்ல போறேன், அந்த மாதிரி சேர்த்து செஞ்சு பாருங்க, ரொம்ப சுவையா இருக்கும். கொத்தமல்லி தண்டு இருக்குல்ல அதுவும் முந்திரி பருப்பும் நல்லா அரைச்சிருங்க, தண்ணி ஊற்றி ஊற வச்சுட்டு, முந்திரி பருப்பை ஊற வச்சுட்டு நல்லா அரைச்சிட்டு நம்ம சாதாரண எப்படி பிரியாணி பண்ணுவோம் அதுமாரி பண்ணுங்க, அவ்வளோ சுவையாக இருக்கும். இதில் கொத்தமல்லி இல்லைன்னா புதினா கூட அரைச்சி பண்ணலாம், ரொம்ப சுவையாக இருக்கும். பாத்திரம், எண்ணெய், ஜீரகம் தாளிக்கிறீங்க, கொஞ்சமாக 2 ஜீரகம் தாளிச்சிட்டு அதுக்கப்புறமா வெங்காயம், இஞ்சி பூண்டு விழுது, அதுக்கப்புறமா தக்காளி, இதெல்லாம் கரைஞ்சதுக்கப்புறம் தனியாத்தூள், மிளகாத்தூள், மஞ்சத்தூள், கொஞ்சமாக கரம் மசாலாத்தூள், ஒரு டம்ளர் தண்ணி, கொஞ்சம் நேரம் கொதிக்க விடுங்க. தயிர், புதினா அதெல்லாம் போட்டதுக்கப்புறம் நம்ம அரிசியோட அளவு இருக்கும்ல, தண்ணி கொதிக்க விட்டதுக்கு அப்புறமா அரிசி போடுங்க பாருங்க, அந்த டயத்தில் நம்ம இங்கே அரைச்சி வச்சுருக்கோம்ல இதையும் போடுங்க. ஒரு 10 நிமிஷம் விட்டிங்கன்னா தம்மு அந்த ஸ்டேஜில் வந்துடும், அதுக்கப்புறம் திரும்பவும் ஒரு 10 நிமிஷம் விட்டிங்கன்னா ரொம்ப சுவையாக இருக்கும் இந்த பிரியாணி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த காலர் லைனில் இருக்காங்க. வணக்கம். வணக்கம் 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 வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்க. என்னமா பேர்? என்னமா?
நல்லா இருக்கீங்க. நீங்க நல்லா இருக்கீங்களா? நாங்க எல்லாரும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. டெய்லி நாங்க பாக்குறோம். ரொம்ப சந்தோஷமா, ரொம்ப நன்றி. தொடர்ந்து ஷோ பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க. என்ன ரெசிபி கேக்க போறீங்க இன்னைக்கு? நேத்து வந்து பூண்டு ஊறுகாய் சொன்னீங்க, உடனே அரைச்சு பார்த்தோம், ரொம்ப டேஸ்டா இருந்தது. நல்லா இருந்ததுங்களா? ரொம்ப நல்லா இருந்தது. தேங்க் யூ மா செஃப், தேங்க் யூ சொல்றாங்க. பேசுங்க. வணக்கம்மா. வணக்கம். எப்படி இருக்கீங்க செஃப்? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கம்மா. நீங்க எப்படி இருக்கீங்க? தெளிவா ரொம்ப பொறுமையா இருக்குது. ரொம்ப நன்றி மா, ரொம்ப நன்றி. இன்னைக்கு என்ன பூண்டு ஊறுகாய் சொல்லுங்கம்மா. ஏற்கனவே செஞ்சிட்டீங்களா இல்ல திக்கா? ஓ, ட்ரையா, திக்கா ட்ரையா கேக்குறீங்களா? தனியா வரும். சரி சரி. அதனால ட்ரையா கேக்குறீங்க கறி குழம்பு? ட்ரையா கேக்குறேன். மட்டனா சிக்கனாமா? மட்டன். மட்டன். சரி, கவனிங்க நான் சொல்றேன். சரி, ஓகே, தேங்க் யூ, ரொம்ப நன்றிமா. மட்டன் வந்து ட்ரையா திக்கா கேட்டிருக்காங்க. மசாலா மட்டன். கவனிங்கமா, நான் இப்ப நான் சொல்றேன். வந்து பாத்தீங்கன்னா திக்கா கேட்டிருக்காங்க மட்டன்ல. மட்டனை வேக வச்சு எடுத்துங்க. வேக வைக்கும் போது ஒரு பாத்திரத்துல தண்ணி போட்டு மட்டன் போட்டு இஞ்சி பூண்டு விழுது கொஞ்சமா சோம்பு பட்டை கிராம்பு ஏலக்காய் இருக்குல்ல, அது ஒரு ஒரு பீஸ் போட்டு நல்லா ஒரு 40 நிமிஷம் இல்ல ஒரு 30 நிமிஷம் வேக வச்சு எடுத்துட்டு அந்த தண்ணி இருக்கட்டும். இந்த சைடுல ஒரு பாத்திரத்துல எண்ணெய் போடுங்க, சோம்பு தாளிங்க, அதுக்கப்புறமா வெங்காயம். வெங்காயம் நல்லா வதங்கணும், அதிகமா இருக்கணும், நல்லா ப்ரௌன் கலர்ல வரணும். அந்த வர வரைக்கும் நல்லாவே இந்த எண்ணெயில நல்லா கொஞ்சம் நேரம் வதக்குங்க. அதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு விழுது, அதுக்கப்புறமா தக்காளி. இப்ப ஒரு போல் வெங்காயம் போடுறீங்க அப்படின்னா கால் போல் தக்காளி அந்த அளவுல இருந்தாவே போதும். பாத்திரம், எண்ணெய், சோம்பு, வெங்காயம், வெங்காயம் நல்லா ப்ரௌன் ஆச்சு, அதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு விழுது, அதுக்கப்புறமா தக்காளி. நான் தக்காளியில் நல்லா கரைஞ்சதுக்கு அப்புறமா தனியாத்தூள் அதிகமாக இருக்கணும், கொஞ்சமாக மிளகாத்தூள், அதுக்கப்புறமா மஞ்சத்தூள், ஒரே ஒரு பச்சை மிளகாய் கூட கீறி போட்டுங்க, காரம் பத்தலை அப்படின்னா. அதுக்கப்புறமா கரம் மசாலா தூள் இருந்தால் போட்டுங்க, இல்லைன்னா நான் சோம்பு தாளிக்க சொன்னேன் அப்போவே ஒரு பட்டை கிராம்பு ஏலக்காய் ஒன்று ஒன்று போட்டிங்கன்னா போதும், ரொம்ப சுவையாகவே இருக்கும். அதுக்கப்புறமா நம்ம தண்ணி மட்டன் வேக வச்ச தண்ணி இருக்குல்ல அதுவும் இது கூட சேர்ந்துங்க. ஒரு 10 நிமிஷம் கொதிக்க விட்டுனா ரொம்ப திக்காயிடும். ரொம்ப திக்கானதுக்கு அப்புறமா அந்த எண்ணெயெல்லாம் மேலே வந்துடும். அதுக்கப்புறமா மட்டன் போடுங்க. மட்டனை போட்டு திரும்பவும் ஒரு 10 நிமிஷம் இல்லை ஒரு 15 நிமிஷம் அப்படியே அந்த படையை பரட்டிக்கிட்டே இருந்தீங்கன்னா அந்த மசாலாலாம் இந்த மட்டனில் போய் ஒட்டிக்கும். இறக்க போகும்போது சோம்பு தூள், மிளகு தூள், கருவேப்பிலை, கொத்தமல்லி, கொஞ்சமாக கரம் மசாலா தூள், ஒரு ஸ்பூனு நெய்யும் போட்டிங்கன்னா அவ்வளோ சுவையாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். Thanks for calling. அடுத்த காலர் லைன்ல இருக்காங்க. வணக்கம். வணக்கம் மேம். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. அமுதா ஃப்ரம் புதுச்சேரி மேம். ஓகே மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேம், நீங்க எப்படி இருக்கீங்க? நாங்க ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கோம்மா, நன்றி கேட்டதுக்கு. இன்னைக்கு என்ன சமையல்மா உங்க வீட்ல? இன்னைக்கு வந்து அவரக்காய் குழம்பு மரவள்ளி கிழங்கு பொரியல் மேம். ஓகே, நீங்க நல்லா சமைப்பீங்களாமா? ஓரளவு சமைப்பா மேம். ஓகே, என்ன ரெசிபி கேட்க போறீங்க செஃப் கிட்ட? மேம், எனக்கு பரோட்டாக்கு ஸ்பைஸ் டிஷ்ஷாக வைக்கிற சால்னா என் பையன் ரொம்ப நாளாக கேட்டுக்கிட்டு இருக்காரு. இன்னைக்கு அவரும் இருக்காரு, அவரும் உங்ககிட்ட ஹாய் சொல்லணுங்கிறாரு. ஓ ஹலோ, அவர் பேர்மா? ரத்தீஷ். என்ன ரத்தீஷ்? ஓகே, ஹாய் ரத்தீஷ். ஓகே, ஹலோ, ஹாய் மேம். ஹலோப்பா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கோம் மேம், நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கோம்ப்பா. நீங்க நல்லா சாப்பிடுவீங்களா இல்ல சமையல்லாம் பண்ண தெரியுமா உங்களுக்கு? பிடிக்காது. அம்மா வணக்கம். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார், நீங்க எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். எனக்கு நீங்க ஒரு ரெசிபி சொல்லணும். அப்படிங்களா சார்? இன்னைக்கு பண்ணீங்களா அந்த ரெசிபி? தான் மரவள்ளி கிழங்குல பொரியல் தானே சொன்னீங்க? ஆமாங்க சார். அது எப்படி பண்றதுன்னு சொல்லுங்களா, சும்மா ஓவரலா சொல்லுங்க போதும். ஓகே சார், மரவள்ளி கிழங்க நான் இட்லி பானையில அவிச்சு வச்சுப்பேன். சூப்பர், ஓகே. கடுகு, உளுத்தம்பருப்பு, பெருங்காயத்தூள் எல்லாம் தாளிச்சு இந்த அவிச்சு வச்சுக்கிறத தோல் நீக்கி பொடியா கட் பண்ணி அதுலயே உப்பு, மிளகாய் தூள், மஞ்சள் பொடி போட்டு மிக்ஸ் பண்ணி நல்லா வச்சுப்பேன் சார். ஓ சரி சரி. அதுல தேங்காய் போடுவீங்களா? இல்ல சார், போட மாட்டேன். வெங்காயம் சேர்ப்பீங்களா?
இல்ல சார், கேட்க மாட்டேன். சரி, ஓகே ஓகே ஓகே. இப்ப கவர்னிங்கா நான் சொல்றேன், ரொம்ப சூப்பர், நல்லா இருக்கும். கவர்னிங்க நான் இப்ப சொல்றேன். அதாவது பாத்தீங்கன்னா, இவங்க வந்து மட்டன் வந்து ஒரு சோப்பு கலர்ல ஒரு குருமா கேட்டிருக்காங்க. ரொம்ப சிம்பிள் தான். பாத்திரத்துல எண்ணெய் போடுங்க, சோம்பு தாளிங்க. சோம்பு தாளிச்சதுக்கு அப்புறம் வெங்காயம் கம்மியாக இருக்கணும், தக்காளி அதை விட ரொம்ப கம்மியாகவே இருக்கணும். இப்போ ஒரு போல் வெங்காயம் எடுக்கிறீங்கன்னா அரை போல் தக்காளி அந்த அளவில் இருந்தால் போதும். பாத்திரம் எண்ணெய், சோம்பு, அதுக்கப்புறமா வெங்காயம், ஜஸ்ட் வெங்காயம் வதங்கினாவே போதும். அதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு விழுது, அதுக்கப்புறமா தக்காளி. இதில் நல்லா அதெல்லாம் இந்த எண்ணெயில் நல்லா கரைஞ்சிடும். வெறும் மிளகாத்தூள் மட்டுமே போடுங்க. காஷ்மீரி சில்லி பவுடர் போட்டிங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஒரு பிஞ்சளவு மஞ்சத்தூள், கொஞ்சமாக கரம் மசாலா தூள், சோம்பு தூள், மிளகு தூள் இப்போவே போட்டுருங்க. இதெல்லாம் அந்த எண்ணெயில் வதங்கினதுக்கு அப்புறமா ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி திரும்பவும் ஒரு 10 நிமிஷம் கொதிக்க விடுங்க. பச்சை வேகம் போடும். அதுக்கப்புறமா தேங்காய் கூட நம்ம உடச்சக்கல்ல போட்டு அரைக்க சொல்லியிருப்போம். கொஞ்சமாக நல்லா நைஸாக அரைச்சிட்டு அதையும் இது கூட போட்டு நல்லா கொதிக்க விட்டிங்கன்னா திக்காக வந்துடும். அதுக்கப்புறமா மட்டனை தனியாக வேக வச்சு அந்த தண்ணி கூட இஞ்சி பூண்டு விழுதெல்லாம் போட்டு சொல்லியிருப்பானே, அதுவும் இது கூட போட்டு ஒரு கொதிக்க விட்டிங்கன்னா போதும், ரெடி ஆகிடும். இறக்க போகும்போது கருவேப்பிலை, கொத்தமல்லி, மிளகு தூள் அவ்வளோ சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. தேங்க்ஸ் ஃபார் காலிங் அண்ட் ரத்தீஷ்க்கு ஸ்பெஷல் மென்ஷன். தேங்க்ஸ் ஃபார் காலிங் செஃப். சூப்பரான ரெசிபிலாம் எங்களுக்கு சொன்னதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி செஃப். அண்ட் கால் பண்ண எல்லா வியூவர்ஸ்க்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. ஷோ பார்த்துட்டு இருக்க வியூவர்ஸ்க்கும் ரொம்ப ரொம்ப நன்றி.